ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டூ ஜேர்னல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பாருங்கள், தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்புடின்னா கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் 30,000. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா கேஷை வித்ட்ரா பண்ணுறாங்க பேங்க்லேருந்து. ஸோ அப்போ நம்ம பேங்க்லேருந்து பணம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கேஷ் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும். இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நமக்கு எந்த அக்கௌண்ட்டில் பார்க்க போகணும்னா ரியல் அக்கௌண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூலை பாருங்கள், டெபிட் வாட் கம்ஸ் இன், ஒரு கம்பெனி இதில் பணம் உள்ளே வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கேஷ் அப்படிங்கிற அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா டெபிட் வச்சுக்கிறேன். அதே போல் பாருங்கள், நான் கேஷ் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வருஷம் நான் கேஷை டெபிட் வச்சுக்கிறேன். எனக்கு யார் தராங்க அப்படின்னா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பணம் தராங்க. ஸோ பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறேன், அவன் எனக்கு தராங்க. ஸோ கிரெடிட் த கிவர், இப்போ வந்து யார் கிவ் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் வந்து கிவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் அப்படிங்கிற நேம் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் வச்சுக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 30,000 கொடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் நேரேஷன் வேணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நேரேஷன் பார்த்திங்க அப்படின்னா பீயிங் கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஷு பேங்க்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கிறேன் நேரேஷனுக்கு. அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், பேங்க் ஓடி செட்டில்டு. நம்ம பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்திருந்தோம், அந்த அமௌண்ட் இப்போ நான் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா யார் வாங்குறாங்க அப்படின்னா பேங்க் ஓடி அப்படின்ற பர்சன் வாங்குறாங்க. ஸோ பேங்க் ஓடி பார்த்திங்க அப்படின்னா டெபிட் வச்சுக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,000. நான் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 20,000 நம்ம வாங்கியிருந்தோம், அதில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15,000 அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேங்க் ஓடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஷாக கொடுக்க மாட்டோம், நம்ம அக்கௌண்ட்லேருந்து தான் பார்த்திங்க அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பேங்க் வந்து கிரெடிட் வச்சுக்கோங்க. இதுக்கான அமௌண்ட் 15,000. இதுக்கு நேரேஷன் பாருங்கள், டைப் பண்ணுறேன் பீயிங் பேங்க் ஓடி செட்டில்டு, சாரி பேங்க் ஓடி செட்டில்டு கொடுத்துட்டு இந்த நேரேஷனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஃப்ரென்ஷியலுக்காக கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம கான்ட்ரா வவுச்சர் பார்த்தோம். ஸோ கான்ட்ரா வவுச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பேங்க் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும், அது எப்படி நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணி சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர். இந்த பேமெண்ட் வவுச்சர் நமக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சரில் போடுவோம். இப்போ அந்த கம்பெனிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வெளியே போகிறது, இப்போ அவங்க செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம். ஓகே, இது மாதிரி நமக்கு அந்த கம்பெனி பணம் வெளியே போகிறது நமக்கு பே பண்ண நமக்கு என்ன வச்சில் போட போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் வச்சில் போட போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலௌடு. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறது அந்த கம்பெனிக்கு நமக்கு செலவு. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் நமக்கு என்ன அக்கௌண்ட்டில் பார்ப்போம், நாமினல் அக்கௌண்ட்டில் பார்ப்போம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இந்த கம்பெனி அவங்க பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க, அது எக்ஸ்பென்சஸ். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ நான் டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கான எக்ஸ்பென்ஸை மென்ஷன் பண்ணிக்கிறேன், டிஸ்கவுண்ட் அலௌடு. டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் வந்து 2,500. இந்த கம்பெனி கேஷாக டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க, நம்ம கேஷ் வெளியே போகுது. ஸோ கிரெடிட் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வச்சுக்கிறேன். இதுக்கான அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கிறேன், 2,500. நம்ம நேரேஷன் வேணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம் பீயிங் டிஸ்கவுண்ட் அலௌடு டு கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த நேரேஷனை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு போய்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பர்சனல் யூஸ். கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பர்சனல் யூஸ் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஓனர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் யூஸ்க்காக, பர்சனல் யூஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை வித்ட்ரா ஃப்ரம் பர்சனல் யூஸ். அதே வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களோட பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம், இதை கான்ட்ரா வச்சில் போடுறோம். அதே கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் அப்படின்னா கம்பெனிலேருந்து ஓனர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஓன் யூஸ்க்காக எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன இதுக்கு என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ், ஓனர் எடுத்துகிட்டு போடுக்கிற அமௌண்ட் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டெபிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ், DRAWINGS ட்ராயிங்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5,000.
கிரெடிட்டில் ஓனருக்கு நம்ம கேஷாக கொடுக்குறோம். ஸோ அப்போ நமக்கு எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் செக்காக கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதுக்கான அமௌண்ட் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நேரேஷன் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம், பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ஓனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணி இப்போ கொடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஃப்ரென்ஸ் இருக்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு கம்ப்யூட்டர் 25,000. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட யூஸ்க்காக கம்ப்யூட்டரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அசட், கம்பெனிக்கே நமக்கு இது அசட் சொல்லி சொல்லுவோம். இவங்க அசட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓன் யூஸ்க்காக வாங்குறாங்க. ஸோ நமக்கு அசட்டை மென்ஷன் எந்த அக்கௌண்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரியல் அக்கௌண்ட்டில் பார்ப்போம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இவங்க என்ன பண்ணுறாங்க கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கம்பெனிக்கு என்ன உள்ள வருது அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அசட் நமக்குள்ளே வருது. ஸோ நமக்கு ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், நமக்கு உள்ள வர அசட் டெபிட் வைக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அசர டெபிட் வச்சுக்கிறேன் 25,000. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷாக பே பண்ணி வாங்குறாங்க. ஸோ கேஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் கேஷ் 25,000. இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரேஷன் டைப் பண்ணிக்கிறேன், பீயிங் கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம இது இந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஏன் நம்ம பேமெண்ட் ஓச்சில் போடுறோம் அப்படின்னா இந்த கம்பெனி அசட்டை பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பணம் வெளியே போகுது. அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஓச்சில் போட்டுக்கிறோம். அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், அமௌண்ட் பெய்டு டு மிஸ்டர் ராஜா வாஸ் ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,000. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜான்ற ஒரு பர்சனுக்கு 15,000 கேஷை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம், நமக்கு வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா ராஜா அப்படின்றவங்க வாங்குறாங்க. ஸோ இதில் ஒரு பர்சன் நேம் வந்திருக்கு. அப்போ எந்த அக்கௌண்ட் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டை பார்க்கணும். பர்சனல் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், இதுக்கான ரூல்ஸு. இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜா அப்படிங்கிற நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வச்சுக்கிறேன். ஸோ மிஸ்டர் ராஜா அக்கௌண்ட் வந்து டெபிட் வச்சுக்கிறேன், ராஜா டெபிட் 15,000. கிரெடிட்டில் நம்ம கேஷாக பே பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வச்சுக்கிறேன் 15,000 ருபீஸ். நேரேஷன் நமக்கு டைப் பண்ண டைப் பண்ணிக்கலாம், அமௌண்ட் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ராஜா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு சேலரி, பெய்டு சேலரி வாஸ் ருபீஸ் 3,000 பை செக். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி 3,000 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணுறாங்க. இவங்க கேஷாக பே பண்ணல, செக்காக கொடுக்குறாங்க அவங்களோட எம்ப்ளாயிக்கு. ஸோ சேலரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கான ரூ இதுக்கான அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இந்த ரூல் பிரகாரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேலரி அப்படிங்கிறத நான் டெபிட் வச்சுக்கிறேன். இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ருபீஸ் கிரெடிட்டில் பை நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செக்காக கொடுக்குறாங்க. ஸோ செக்கு நம்ம இங்கே எங்கே மென்ஷன் ஆனால் நமக்கு என்னென்னு பண்ணோம் அப்படின்னா பேங்க் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம கேஷாக கொடுத்தா நம்ம கேஷ் அக்கௌண்ட்டோட வேல்யூ குறையும், அதே செக்காக இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்ம பேங்க்கில் இருக்கிற வேல்யூ குறையும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேரேஷன் நான் டைப் பண்ணுறேன், பீயிங் சேலரி paid by check அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்து இந்த நேரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சுக்கிறேன். அடுத்த வவுச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் வவுச்சர். ரெசிப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணதை குறிக்குது. இப்போ ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய எல்லா வகையான இன்கம்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய அனைத்து வகையான வருமானங்கள் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரிசிப்ட் வவுச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸைஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் ரிசீவ்டு வாஸ் ருபீஸ் 1,50,000. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓனர்கிட்டருந்து அகைன் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 கேபிட்டல் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் பணம் உள்ளே வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு இதுக்கான ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்கான ரூல் பார்க்கணும், டெபிட் வாட் கம்ஸ் இன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்
நமக்குள்ளே வருது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், டெபிட்டில் கேஷ் அப்புறம் நேம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், 150,000 அப்புறம் நான் அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 150,000 பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. கிரெடிட்டில் கேபிட்டல், கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஓனரை மென்ஷன், யார் நமக்கு தானே ஓனர் நமக்கு தராங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓனர் நேம் மென்ஷன் பண்ண முடியாது, நமக்கு என்ன பண்ண அப்படின்னா கேபிட்டல் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் வச்சுக்கிறேன். இது நமக்கு நேரேஷன் டைப் பண்ணிக்கலாம், பீயிங் அடிஷ்னல் கேபிட்டல் ரிசீவ்டு. அடிஷ்னல் கேபிட்டல் ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த ரிசீவ் பண்ணுற என்ட்ரி பண்ணால் நமக்கு இதே சேம் பார்த்தீங்க அப்படின்னா இதே என்ட்ரி தான் வரும். அடுத்து செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ₹3,000. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் நமக்குள்ளே வரும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸோ நான் கேஷை பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் வச்சுக்கிறேன் 3,000. எனக்கு என்ன ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இன்கம். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ், இந்த நாமினல் அக்கௌண்ட் ரூலை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை நான் கிரெடிட் வச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கிறேன். நேரம் என்ன டைப் பண்ணிக்கலாம், பீயிங் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி நரேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு ஹோம்ல போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.